ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேயு பேசுறேன். ரஷ்யா உக்ரைன் போர் இன்று உலகத்தையே சீரழிக்கிறது. ஆனால் தற்போது உலகம் முழுவதுமாக ஊடகங்களில் அதிகமாக பேசப்படுவது அமெரிக்காவில் இன்று சுட்டு வீழ்த்தப்பட்ட, அதுவும் அமெரிக்காவின் மிக சக்தி வாய்ந்த ஒரு போர் விமானம் மற்றும் ஏவுகணையை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தப்பட்ட ஸ்பை பலூன் பற்றி தான் இன்று உலகம் முழுவதுமாக பேசப்படுகிறது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போறோம். இந்த ஸ்பை பலூன் என்பது உண்மைதானா? அமெரிக்காவில் சைனா நாட்டில் இருந்து புறப்பட்ட ஒரு பலூன் பறந்தது என்பது உண்மை. ஆனால் சைனா அது ஒரு சாதாரண காலநிலை சம்பந்தப்பட்ட தரவுகளை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட பலூன் என்றும், அமெரிக்கா இந்த சின்ன விஷயத்தை ஊதி பெரிது செய்யக்கூடாது என்று கொஞ்சம் மெத்தனமாகத்தான் பதில் சொல்லியிருந்தது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம், நம்ம கேட்கிற மிக முக்கியமான கேள்வி, சைனாவின் இந்த ஸ்பை பலூன் உண்மையிலேயே ஒரு சின்ன சாதாரண விபத்து என்றால், நானும் சொல்றேன் ஒருவேளை இது சின்ன விபத்தாக இருந்திருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே இது ஒரு சின்ன விபத்து என்றால், அந்த பலூன் அப்படி அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளின் ஏர்ஸ்பேஸ், அதாவது அவர்களின் ஆகாயத்தை நோக்கி இந்த பலூன் நகர்வதை கவனித்த அடுத்த நிமிடமே கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு சைனா சொல்லியிருக்க வேண்டும். ஏன் சொல்லல? அதுதான் தற்போதைக்கு பெரிய கேள்வி. அப்படி செய்திருந்தால் இது ஒரு வழக்கமான, ஒரு சந்தர்ப்பவசமாக நடந்தது அல்லது ஒரு வழக்கமான நடைமுறையாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருந்திருக்கும். சைனா ஆசிய கண்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு. தற்போது கொரோனாவால் கஷ்டப்படுகிறது. சைனாவின் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த அளவுக்கு அதிகமாக வளர்ந்து விட்டதாக சொல்ல முடியாது. அவர்கள் வெளியில் காட்டுவது வேற விஷயம். ஆனால் உண்மையிலேயே சைனாவின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்த அளவுக்கு அவர்களின் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னும் பெரிய அளவில் வளரவில்லை. கடந்த 6 மாதங்களில் சைனாவின் சிப் தயாரிப்பு, செமிகண்டக்டர் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா பெரிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஒருவேளை அதனாலதான் சைனாவின் பலூனுக்கான ரிமோட் கண்ட்ரோல் வேலை செய்யலையோ என்னமோ தெரியல, சும்மா காமெடிக்கு சொல்றேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த முறை சைனாவின் ஸ்பை பலூன் அமெரிக்காவின் ஏர்ஸ்பேஸ், ஆகாயத்தின் மீது பறந்து சென்ற ஒரே ஒரு விஷயத்தை வைத்து நமக்கு பல விஷயங்கள் தெரிய வந்துள்ளது. ஏன் பல ரகசியங்கள் தெரிய வந்துள்ளதுன்னு சொல்லலாம். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருங்க. நீங்க சைனாவின் இந்த பலூன் டிராவல் செஞ்ச பாதைய நல்லா மேப்ல பாருங்க. இந்த பலூன் ஃபர்ஸ்ட் சைனாவின் ஜிங்ஜியாங்கில் இருந்து புறப்பட்டு ஃபர்ஸ்ட் தென்கொரியாவின், சவுத் கொரியாவின் ஆகாய எல்லைக்குள் நுழைந்து, அதன் பிறகு ஜப்பானின் வான்வெளிக்குள் நுழைந்து, அதன் பிறகுதான் கனடா வழியாக சென்றது என்பது இந்த மேப்பில் மிகவும் தெளிவாக தெரிகிறது. தற்போது இந்த வட்டப்பாதை கூட ஊடகங்களில் மறைக்கப்படுவதாக செய்திகள் வருகிறது. இது அமெரிக்காவின் மோன்டானாவின் வான்வெளியில் நுழையும் வரை யாருமே இந்த பலூனை கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இதிலிருந்து தெரிய வந்த முதல் ரகசிய உண்மை, இது மாதிரியான பலூன்கள் அல்லது ட்ரோன்ஸ் போன்ற ஆளில்லா விமானங்கள் இதே வட்டத்தில் பயணம் செய்தால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இந்த வழியில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளுக்கும் இல்லை என்ற ரகசியம் தெரிய வந்துள்ளது. முக்கியமாக அமெரிக்காவுக்கு அதன் சொந்த ஏவியேஷன் ஐடென்டிபிகேஷன் ஜோன், அதாவது அமெரிக்காவின் விமான அடையாள மண்டலத்தில் இது போன்ற ஸ்பை பலூன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் வேகமாக பறந்தால் அதனை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி அமெரிக்காவுக்கு இல்லை என்பதையும் இது வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. அப்ப உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், அமெரிக்காவின் மோன்டானாவிற்குள் நுழைந்த பிறகு அது எப்படி, ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். பிகாஸ் த பலூன் என்டர்ட் த ஏர் ஸ்பேஸ் வேர் த US நியூக்ளியர் மிசைல் லான்ச் பேஸ் இஸ் லொகேட்டட். அமெரிக்க அணு ஆயுத ஏவுகணைகள் ஏவப்படும் ஒரு பெரிய தளம் இருக்கக்கூடிய வான்வெளியில் இந்த பலூன் நுழைந்த காரணத்தால் சென்ற பிறகுதான், குறிப்பாக இந்த ராணுவ தளத்தில் அதிகமான உயரத்தில் பல சர்வேலன்ஸ் கருவிகளை கண்டறியும் ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது. இருந்தாலும் இப்ப விஷயத்துக்கு வருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்கொரியா, ஜப்பான் மற்றும் கனடா போன்ற நாடுகளில் இந்த ஆளில்லா விமானங்களை கண்டறியக்கூடிய சக்தி கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. ஏன், அமெரிக்காவுக்கு இதை ஸ்பாட் செய்யக்கூடிய சக்தி இருந்தாலும் அந்த ரேடார்ஸ் எல்லாமே அமெரிக்காவின் முக்கியமான பகுதிகளில் மட்டுமே இருக்கு. அதுதான் ஒரு பெரிய அபாயம். எனவே சைனாவின் இந்த பலூன் சம்பவம் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்பின் பலவீனத்தை அம்பலப்படுத்திவிட்டது. இப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்கா அல்லது அதன் நட்பு நாடுகள் மீது குண்டு வீச அதிக சக்தி கொண்ட
ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டால் இந்த நாடுகள் எதுவுமே பாதுகாப்பாக இருக்க முடியாது. இன்னொரு பெரிய விஷயம், 2 வாரங்களுக்கு முன்பு கூட சைனாவின் ஒரு சில நிறுவனங்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்ததற்காக சாங்ஷன் செய்யப்பட்டது. எனவே கண்டிப்பாக சைனா ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சைனாவின் ஆயுதங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. அர்மீனியா வழியாக ரஷ்யாவுக்கு பல நாடுகளின் ஆயுதங்கள் செல்வதாக செய்திகள் வருது. அதில் இந்தியாவின் ஆயுதங்களும் உண்டு என்று சந்தேகிக்கப்படுகிறது. இன்னொரு பெரிய விஷயம் என்னவென்றால், சைனாவின் இந்த பலூன்கள் போர் ஆயுதங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் சாதாரண சிவிலியன் எக்யூப்மெண்ட்ஸ் பொருத்தப்பட்டு உருவாக்கப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே இது மிகவும் மலிவான விலையில் உருவாக்க முடியும், விற்கவும் முடியும். இன் அதர் வேர்ட்ஸ், உக்ரைனில் போர் செய்யக்கூடிய ரஷ்யா சைனாவில் இருந்து இது போன்ற மலிவான சிவிலியன் உபகரணங்களை சுலபமாக வாங்க முடியும். புட்டின் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம், ஒரு ஸ்டேட்மெண்ட், 10,000 protests are not as good as bomber flipping its wing once. 10,000 போராட்டங்கள் செய்ய முடியாத விஷயத்தை ஒரு ஏவுகணை செய்துவிட முடியும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நம்ம சொல்லுவோம்ல, அடி செய்கிற உதவிய அண்ணன் தம்பி செய்ய முடியாதுன்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 2nd World War பிறகு அமெரிக்க வான்வெளியில் அனுமதியின்றி அடையாளம் தெரியாத ஒரு விமானம் நுழைந்திருப்பது இதுவே முதல் முறை. இது ஒரு பலூன் மட்டும் கிடையாது, அமெரிக்காவை தாக்கவிருக்கும் ஒரு பெரிய ஆயுதத்திற்கான வட்டப்பாதைக்கான சோதனை. இந்த சைனா பலூன் சம்பவம் தற்செயலான நடவடிக்கை என்று சொல்லப்பட்டாலும், இது கியூபாவின் ஏவுகணை நெருக்கடியால் அமெரிக்காவிற்கு கொண்டு வரப்பட்ட ஆபத்தை விட மிகப்பெரிய ஆபத்தாக மாறப்போகிறது. இதிலிருந்த பெரிய ஆபத்து என்ன தெரியுமா, இந்த பலூன் நான் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. நோ ஹீட் சோர்ஸ் அட் ஆல், மூவ்ஸ் வெரி ஸ்லோலி அண்ட் டசன்ட் ஷோ அப் ஆன் எனி ஆர்டினரி ரேடார் அட் ஆல். 30,000 meters உயரத்திற்கு அப்பால் இந்த பலூன் பறந்தது. அமெரிக்காவின் F-22 போர் விமானம் கூட 30,000 meters உயரத்தை அடைய முடியாது. அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருந்து நல்ல சக்தி வாய்ந்த ஏவுகணை மட்டுமே பயன்படுத்தி இது தாக்கப்பட வேண்டும். அந்த ஏவுகணையின் விலை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், இருக்கிறது. It is difficult to capture the target and the effect is not good at all. அது மட்டுமல்ல, இந்த ஸ்பை பலூன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி கண்ட்ரோல் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. எனவே ஹை அல்டிடியூட் லேசர் பயன்படுத்தி துளையிட்டு இதனை அழிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. அது மட்டும்தான் ஒரு வழியாக இருந்தது. எனவே இது ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக மாறிவிட்டது, பிரச்சனையை உருவாக்கிவிட்டது. அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை. இந்த ஸ்பை பலூன் சைனா சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, இந்த பலூன் ரஷ்யா அனுப்பியதாக கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். தற்போது சைனாவுக்கு இது எப்படி உதவுமோ அப்படியே இந்த பலூனால் வந்த விளைவுகள், இந்த பலூனால் எடுக்கப்பட்ட விஷயங்கள், இந்த பலூனால் செய்யப்பட்ட சோதனைகள் ரஷ்யாவுக்கும் உதவும், உதவலாம். அமெரிக்காவின் தற்போதைய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பாதுகாப்பு தொடர்ந்து இருந்தால் ரஷ்யாவின் அணு ஆயுத தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்கா தனது சொந்த பாதுகாப்பை பலப்படுத்த முடியாது. 2nd World War பிறகுதான், முக்கியமாக ஜப்பானில் நடந்த அணு ஆயுத தாக்குதலுக்கு பிறகுதான் அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய நாடாக மாறியது. உலகெங்கிலும் ஆக்ரோஷமான போர்களை தொடங்கி போர்களை நடத்தி பணம் சம்பாதித்தது. ஆனால் அமெரிக்காவின் சொந்த நிலத்தின், தாயகத்தின் பாதுகாப்பை அமெரிக்கா புறக்கணித்துள்ளது என்பது தற்போது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. தாக்குதல் அல்லது தற்காப்பு இரண்டுமே கேள்விக்குறியில் உள்ளது. இனிமேல் சைனா விமானங்களை அல்லது கப்பல்களை அனுப்ப வேண்டிய தேவையில்லை உளவு பார்ப்பதற்கு. சைனாவின் ஜின்ஜியாங் உய்கூர் தன்னாட்சி பிராந்தியம் இப்படிப்பட்ட உளவு தாக்குதல்களை செய்ய ஒரு சிறந்த இடமாக உள்ளது. இது வெஸ்ட் பெல்ட்டில் உள்ளது. பலூன்கள் எரிபொருட்கள் இல்லாமல் காற்றலை சக்தியின் உதவியுடன் அமெரிக்கா மீது வேகமாக சுதந்திரமாக பறக்க முடியும். குறைந்த செலவு மற்றும் காற்றில் நீண்ட நேரம் பறக்க முடியும். சைனாவின் இந்த அறிவியல் ஆராய்ச்சி இதோடு நிற்காது, முடியாது. அமெரிக்கர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்பது சீனர்களுக்கு நன்கு தெரியும். அமெரிக்கர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று சீனர்கள் அறிவியல் ஆராய்ச்சியை நிறுத்த மாட்டார்கள். அமெரிக்காவின் நியாயமற்ற கோரிக்கைகளை சீனர்கள் கண்டிப்பாக ஏற்க மாட்டார்கள். ஒருமுறை, 2 முறை, 3 முறை என மீண்டும் மீண்டும் சைனா வருத்தம் தெரிவிக்கும். சீனர்கள் அப்படித்தான், அவர்களுக்கு வெட்கங்கிறதே கிடையாது. எனவே அமெரிக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக் கொள்வார்கள்.
இதற்காக ஒரு போரை தொடங்க முடியுமா? முடியாது. சீன நிறுவனத்தின் சட்டப்பூர்வ சொத்துக்களை அமெரிக்கா வலுக்கட்டாயமாக சுட்டு வீழ்த்தியதற்கு சைனாவின் வெளியுறவு அமைச்சகம் இன்று காலையில் சற்று முன்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. எனவே இது ஒரு பெரிய போர் முடிந்து ஒரு பெரிய அழிவு வருகிற வரைக்கும் இவர்களின் இந்த விளையாட்டு முடியவே முடியாது. நீங்க கேட்கலாம், சைனா இது மாதிரியான விஷயங்களை இந்தியாவின் மீது செய்ய முடியுமா அப்படின்னு? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கிற எல்லை வந்து பல நாடுகளை தாண்டி போய் நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு உள்ள எல்லை கிடையாது. சைனா என்ன செய்யணும்னாலும் சைனா இந்தியா அப்படிங்கிற அந்த லைனுக்கு இடையில தான், அந்த வரிக்கு இடையில தான் செய்ய முடியும். அவன் என்ன செஞ்சாலும் நம்மளால பார்க்க முடியும். அது ஸ்ரீலங்கா வழியாக செய்வதாக இருந்தாலும் சரி, நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லையில் வழியாக செஞ்சாலும் சரி, நம்ம சியாச்சின் பனிப்பாறைகள் அந்த எல்லையில் வழியாக செஞ்சாலும் சரி, நம்ம இமயமலை லடாக் போன்ற எல்லையிலிருந்து செஞ்சாலும் சரி, அருணாச்சல பிரதேசம் வழியாக என்ன செஞ்சாலுமே, எல்லாமே நம்ம எப்போதுமே 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால அவனுடைய எந்த பலூனுமே இங்கே பறக்க முடியாது. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே சைனாவின் திட்டம் வந்து நல்ல திட்டம் தானா? இது உண்மையிலே ரஷ்யாவுக்கு உதவி செய்வதற்கான ஒரு பெரிய திட்டமா, அல்லது இந்த திட்டத்தையே செய்தது ரஷ்யா தானா அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாக இருக்கு. உங்களுடைய பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்போதான் நம்ம வீடியோஸ் பதிவு பண்ணதுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும், நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at home. உங்கள் அப்பா அம்மாவை வீட்லேயே வச்சு நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.